அன்புக்குரியவர்களே, இயேசுவை காண்போம். லுக்கிங் அண்டு ஜீசஸ் த லார்ட் ரெயின்ஸ். இறையாட்சி குழுமம் சார்பில் இயேசுவின் வழியில் இளையோர் வாழ்வு மலர்ந்திட, யூத் இன் தி வே ஆஃப் ஜீசஸ் என்ற சிந்தனை தொடர் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்கிறேன். இறை மக்களாகவும் இளையோராகவும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற இளைய சமூகத்திற்கு ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தூய ஆவி இல்லையேல் நாம் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்க நிலையில் இல்லை என்று நாம் சரியாக தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே தூய ஆவியின் செயல்பாட்டை, நம்மில் தூய ஆவியானவர் செயல்படுவ விரும்புகின்ற விருப்பத்தை நாம் ஒருபோதும் தடை செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. கடவுளுடைய தூய ஆவியானவர் நம்மில் செயலாற்றுவதற்கு நாம் எப்போதும் ஒத்துழைக்க வேண்டும். நம்மில் என்று சொல்லும்போது தனி மனிதன் என்ற நிலையிலும், நம்மில் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் உள்ள குடும்ப அமைப்பில், சுற்றுச்சூழலில், சமூகத்தில், பங்குத்தளங்களில், எந்த இடமாக இருந்தாலும் சரி, தூய ஆவியின் செயல்பாட்டை நாம் தடுக்கவே கூடாது. அது ஒருபோதும் நாம் செய்யக்கூடாத காரியம். எனவே தூய ஆவியானவர் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கடவுளின் தூய ஆவிக்கு நாம் செயல்படுவதற்கு தடை ஏற்படுத்தினால், நமக்கு தெரியும் எபேசியர் திருமுகம் 4:30 சொல்லப்பட்டிருப்பது போல, கடவுளின் தூய ஆவியாருக்கு அது துயரம் விளைவிக்கும் அல்லது வருத்தத்தை ஏற்படுத்தும். எனவேதான் பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5:19 சொல்லுகிறார், தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். கடவுளுடைய ஆவியானவருடைய செயல்பாட்டை ஒருபோதும் தடுக்க கூடாது. அன்னை மரியாள் தூயாவியின் செயல்பாட்டுக்கு இசைவு தெரிவித்தார்கள். இன்றைக்கு எல்லா தலைமுறைகளும் போற்றுகின்ற பெரும் பேர் பெற்ற நிலைக்கு அவர்கள், கடவுள் அவர்களை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லலாம். எனவே அன்பு இறை மக்களே, அன்பான இளையோரே, கடவுளின் ஆவியின் செயல்பாட்டை நாம் எப்போது செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். விவிலிய நிகழ்ச்சி ஒன்றை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தியிலே 9:49 ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவராகிய யோவான், லூக்கா நற்செய்தி 9:49 யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவை நம்மை சாராதவர். நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், என்ன காரணம்? அவர் நம்மை சாராதவர் என்றார். உடனே இயேசு அதை பாராட்டவில்லை. அவரை நோக்கி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். நமக்கு எதிராக இல்லாதவர், நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவர், நம்முடைய செயல்களுக்கு ஊறு விளைவிக்காதவர் நம் சார்பாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை நாம் சிந்தனையில் எப்போதும் கொண்டிருக்க வேண்டும். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 3:16 குறிப்பிடுகிறார், நம்முடைய உடல் எந்த அளவுக்கு கடவுளுடைய சித்தத்துக்கு இயைந்து செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும், கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நம்முடைய உடலை நாம் என்ன சொல்லுவோம் பொதுவாக? இந்த உடம்பு ஒன்றுக்கும் கொள்ளாது, இது எதுக்கு இருக்கு, இதுதான் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற இந்த உடலை பற்றி கடவுளுடைய ஆவியின் வழிநடத்துதலை புரிந்து கொண்டு அனுபவிக்கின்ற இறையடியார் புனித பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும், நம்மை ஒட்டுமொத்தமாக கடவுளுடைய கோயிலாக காண்கிறார், சுட்டி காட்டுகிறார். கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? அப்ப எப்போது இந்த உடல் அல்லது எப்போது நாம் கடவுளின் கோயிலாக மாறுகிறோம் என்று சொன்னால், தூய ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர் நம்மில் குடிகொள்ளும் போது. கடவுள் குடிகொள்ளாத ஒரு இடத்தை கோயில் என்று சொல்ல மாட்டோம். அது ஒரு கட்டிடம்,
அது ஒரு அரங்கம். இப்படிதான் சொல்லுவோமே தவிர அதை கோயில் என்று சொல்லுவதில்லை. வார்த்தை சொல்லுகிற நீங்கள் கடவுளுடைய கோயில், வேற எதையோ கடவுளுடைய கோயில் என்று பவுல் சொல்லவில்லை. இறை மக்களாகிய நம்மை அல்லது தூயாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கடவுளுடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? 3:17 என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் என்று பயங்கரமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடலை நாம் பல்வேறு விதமான தீமைகளுக்கு உட்படுத்தி கொண்டு அழிவுக்கிட்டு செல்லும் போது, அதாவது கடவுளுடைய ஆவியானவருடைய செயல்பாடு நம்முடைய உடலில் நடந்தேறுவதற்கு நாம் ஊறு விளைவித்தால், தீங்கு விளைவித்தால், தடை செய்தால், நம்மை குறித்து அந்த தூயாவியார் வருத்தம் அடைவார் என்பது மட்டுமல்ல, இந்த உடலை கடவுளையே அழித்து விடுவார் என்று சொல்லுகிறார். ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களே அக்கோவில். அன்பு தம்பி தங்கியரே, அன்பான இளையோரே, கடவுள் நமக்கு தந்த வாழ்க்கையை நாம் வீணாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. இதில் அர்த்தம் இல்லை, பொருள் இல்லை என்று சொல்லி உதாசீனம் செய்யக்கூடாது. மிக பொறுப்போடு நம்முடைய உடலையும் ஆண்டு நடத்துவதற்கு, நம்மில் எழுந்தருளி வந்த தூயாவியானவர் நம்மில் செயலாற்றுவதற்கு நாம் எப்போதும் இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ரோமையர் கடிதிய திருமுகத்திலே 14:17 இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமையர் திருமுகம் 14:17 நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், என்னது? இறையாட்சி, இறையாட்சி என்று, கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கிறோம். இயேசுவை காண்போம் இறையாட்சி மையத்திலும் இந்த வார்த்தை எப்போது சொல்லப்படுகிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 14:17, இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல. கடவுளுடைய ஆட்சி என்பது உண்ணுவதும் குடிப்பதையும் குறித்தானது அல்ல. மாறாக தூய ஆவி அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. உலகத்தில் இந்த நீதியை பற்றி நான் நிறைய கேட்கிறோம், அமைதியை பற்றியும் பரவலாக பேசுகிறோம், உலகத் தலைவர்களும் பேசிக் கொள்ளுகிறார்கள். மகிழ்ச்சி என்பதை எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள், ஹாப்பினஸ் என்று சொல்லுகிறோம். இங்கே பாருங்கள், இது எப்படிப்பட்ட நீதி? தூய ஆவியானவர் கொடுக்கின்ற நீதி, தூய ஆவி அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இறையாட்சி. அப்படி என்றால் கடவுள் விரும்புகின்ற நீதியும், கடவுள் விரும்புகின்ற அமைதியும், கடவுள் விரும்புகின்ற மகிழ்ச்சியும் மனிதனுடைய வாழ்வில் வந்து சேர வேண்டும், மனிதன் நிறைவடைய வேண்டும், மனிதனுடைய வாழ்வு அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு அழகுமயமாக திகழ வேண்டும் என்று சொன்னால், தூய ஆவியானவருடைய செயல்களை நம்முடைய உடலில் நடந்தேறுவதற்கு நாம் தடை விதிக்க கூடாது. தன்னிஷ்ட போல் செயல்படுவதற்கு நாம் முனைந்து விடக்கூடாது. அப்படி முனைந்து விடும்போது கடவுளுடைய தூயாவியானவர் நம்மில் வருத்தப்படுகிறார், நம்மை குறித்து துக்கப்படுகிறார். நமக்கு ஒரு அந்தஸ்தை தந்து, ஒரு அபிஷேகத்தை தந்த தூயாவியை ஒரு நாள் வேதனைப்படுத்தக்கூடாது. எனவே கடவுளுடைய செயல்பாடுகளை நாம் ஒருபோதும் தடுக்கின்ற முயற்சிகளில் கூட இறங்கக்கூடாது. எனவேதான் பேதுரு சொல்லுகிறார், 2:1:4 சொல்லுகிறார், தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். ஒன்றை விட்டு விலகி ஓடும் போது இன்னொரு தன்மையில் நாம் பங்கு பெறுகின்ற நிலையை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். எதை விட்டு ஓட வேண்டுமாம்? தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெற வேண்டும். காரணம் என்ன? அதே பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலே சொல்லுகிறார், 1:4, அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேர் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்டது? அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேர். அதை அடைய வேண்டாமா? பாம்பை கண்டால் நாம் பொதுவாக என்ன செய்வோம்? ஓடுகிறோம். ஏன்? கடித்து விடும், விஷம் நம்மை பிடித்து விடும், செத்து போவோம். ஆனால் பாவத்தை கண்டால் பதுங்கிக் கொள்ளுகிறோம், அது பரவாயில்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், ஒரு முறை தானே என்று நினைக்கிறோம்.
இதுதான் தவறு. பாவத்தின் முன்னால் நின்று கொடுத்தால் பாவம் நம்மை ஆட்டி படைக்கும், அடிமைப்படுத்தும். அதோட நம்முடைய உடல் கடவுளுடைய ஆவியின் ஆலயம் என்பது நம்மை விட்டு மறைந்துவிடும். நாமாகவே நமக்கு அழிவை தேடிக்கொள்கிறோம். எனவே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் நெறியோடு வாழ வேண்டும். கடவுளுடைய தூய ஆவியானவருக்கு துயரமும் அறிவிக்கக்கூடாது, அவர் செயல்படுவதற்கு தடையும் ஏற்படுத்தக்கூடாது. பொய்மைக்கு ஊட்டமளித்து மெய்மைக்கு கல்லறை கட்டும் போது நாம் கடவுளின் ஆவியானவருக்கு துயரம் விளைவிக்கிறோம், தடை ஏற்படுத்துகிறோம். உண்மைக்கு சாட்சியம் பகர்வதே நம்முடைய பணியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற மேலான ஒரு பணி. ஆண்டவரை புறக்கணித்து விட்டு சோதனைகளில் வேதனைகளில் அலகையின் வழிகளை பின்தொடர்வதற்கு ஓடும் போது நாம் கடவுளை புறக்கணிக்கிறோம், கடவுளுடைய ஆவியானவருடைய செயல்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்துகிறோம், அவருக்கு வருத்தம் விளைவிக்கிறோம் என்று அர்த்தம். பலர் பட்டினியால் வாழ ஏழ்மையில் துழ, நாம் மட்டும் ஆடம்பரமாக உல்லாசமாக அறுசுவை உணவு உண்டு மட்டுமன்று அல்ல, சுகபோகமாக வாழும்போது கடவுளுடைய ஆவியானவருக்கு நாம் துயரம் விளைவிக்கிறோம், அவருடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நடந்தேறுவதற்கு தடை ஏற்படுத்துகிறோம். உழைக்க மனமின்றி ஊடகங்களின் விளையில் முடமாகி கிடந்து சோம்பேறியாக வாழும்போது கடவுளுடைய ஆவியானவர் நம்மில் எதிர்பார்க்கின்ற பலனை நாம் விளைவிக்க முடியாத தகுதியற்ற நிலைக்கு நம்மையே நாம் ஆட்படுத்தி விடுகிறோம், உட்படுத்தி கொள்ளுகிறோம். பகிர்ந்து கொள்ள மனமின்றி பதுக்கி பதுக்கி உடைமைகளை பெருக்குவதிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்தும் போதும் சக மனிதனை மறந்து வாழக்கூடிய இந்த துர்ப்பாக்கியத்தை நினைத்து கடவுளுடைய ஆவியானவர் வருத்தப்படுகிறார். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தூய ஆவியின் செயல்பாட்டை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றே தவிர அவருடைய செயல்பாடுகளை தடுப்பதற்கு அல்ல. நேர்மையோடு வருந்தி உழைத்து வளர்ச்சி காணாது குறுக்கு வழி சம்பாத்தியத்திற்காக அலைந்து கொண்டிருக்கும் போது, விரைந்து கொண்டிருக்கும் போது அதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும். அப்போது தூய ஆவியானவர் நம்மை குறித்து வெட்கப்படுவார் என்று கூட சொல்லலாம், வருத்தப்படுவார் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது மோசமான துயரமாக மாறிவிடும். பொழுது சாய்ந்தாலும் நாம் சினத்தை சீற்றத்தை விடாது பற்றி கொண்டு கோப வெறியோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய செயல்பாடுகள் நம்மில் செயல்படுவதற்கு நாமே நமக்கு தடையை ஏற்படுத்தி கொள்கிறோம். அது குடும்ப அமைப்பாக இருந்தாலும், சமூக அமைப்பாக இருந்தாலும், பங்குத்தள அமைப்பாக இருந்தாலும், ஏன் தனிப்பட்ட முறையிலுள்ள வாழ்க்கை அனுபவத்தினுடைய பயணம் செய்தாலும் சரி. எனவே எவ்வகையிலும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய செயல்பாட்டை நாம் தடுக்கவும் கூடாது, தடை செய்யவும் கூடாது, அவருக்கு துயரம் வருவிக்கவும் கூடாது. இறை அன்பை சுவைத்திருந்தும் இறை அன்பராய் வாழாமல் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருந்தும் பிறர் மட்டில் இரக்கம் காட்டுபவராய் செயல்படாமல் வாழும் போதெல்லாம் கடவுளுடைய ஆவியானவர் நம்மில் செயலாற்றுவதற்கு நாம் தடை ஏற்படுத்துகிறோம். அதனால் கடவுளுடைய ஆவியானவர் துயரப்படுகிறார். நம்மை தூயாவியின் கோயிலாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்ன இறைவார்த்தை அப்போது அது வீண் வார்த்தையாக மாறிவிடுகிறது. கடவுளுடைய வார்த்தை ஒருபோது வீண் போகாது, ஆனால் நாம தான் அதை பெருமையாக்குகிறோம். கடவுளின் பேரன்பையும் பேரிரக்கத்தையும் பெற்று பாவ மன்னிப்பை உரிமையாக்கி கொண்டிருந்தும் பிறர் நமக்கு எதிராக செய்த குற்றம் குறைகளை, அது சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ எதுவாக இருந்தாலும், மன்னிப்பதற்கு மனமின்றி வெறுப்போடும் பகையோடும் வைராக்கியத்தோடும் மன இறுக்கத்தோடும் நாம் செயல்படும் போது கடவுளுடைய ஆவியானவர் நம்மில் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் ஆக்கி விடுகிறோம். அவர் வருத்தப்படுகின்ற நிலைக்கு சென்று விடுகிறது. குடிவெறி களியாட்டம் மூலம் பிறர் வாழ்வையும் நம் வாழ்வையும் நாம் கெடுத்து கொள்ளும் போது எல்லாம் வல்லவரை வாழ்த்திடாது வணங்கிடாது ஆட்களையும் அதிகாரமிக்கவர்களையும் பணிந்து நடக்கும் போது அவர்களை திருப்திப்படுத்துகின்ற செயல்பாடுகளை மட்டுமே செய்து வாழும் போது கடவுளுடைய செயல்பாடுகள் நம்மில் நடந்தேறாமல் போகிறது. கடவுளுடைய ஆவியின் செயல்பாடுகளுக்கு நாம் தடையை ஏற்படுத்துகிறோம். அங்கே கடவுளுடைய ஆவியானவர் வருத்தப்படுகிறார். எனவேதான் ஆண்டவர் படைப்பின் தொடக்கத்திலேயே விண்ணக கடவுளுடைய அந்த நேரடி கண்காணிப்பில் உலகம் செயல்பட்டு கொண்டிருந்த காலத்தில் தூய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மட்டுமே காலதாமதமாக வரலாற்றில் நடந்தேறுகிறது என்பதை சிந்திக்கும் போது தொடக்க காலத்தில் ஏசாயா இறைவாக்கினர் குறிப்பிடுகிறார்,
இந்த மக்களை குறித்து வேதனையோடு கடவுள் குறிப்பிடுவதை அவர் கடவுளிடமிருந்து வெளிப்பாடாக அறிவாக கடவுளுடைய இறைவாக்காக பெற்றுக்கொண்டு சொல்லுகிறார். எசாயா இறைவாக்கின எழுதிய நூலிலே 5:4 குறிப்பிடுகிறார், என் திராட்சை தோட்டத்திற்கு நான் செய்யாது விட்டது என்ன? இனியும் நான் செய்ய வேண்டியது ஏதேனும் உண்டோ? என்ன அழகான கேள்வி, எவ்வளவு வேதனையான கேள்வி. மக்கள் குலத்தை பார்த்து, மனித சமூகத்தை பார்த்து, குறிப்பாக கடவுளுடைய மக்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள அந்த உரிமை பெயர் பெற்ற மக்களுடைய செயல்பாடுகள் மாறுபட்டு செயல்படும் போது, கடவுளுடைய செயல்களுக்கு எதிராக அமையும் போது, கடவுளுடைய ஆவியானவருக்கு வருத்தம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்படும் போது கடவுள் கேட்கின்ற கேள்வி இதுதான், என் திராட்சை தோட்டத்திற்கு, கடவுளின் மந்தைக்கு கடவுள் செய்யாது விட்டது என்ன? இனியும் நான் செய்ய வேண்டியது ஏதேனும் உண்டோ? சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கேள்வி, அதற்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனையை கொடுக்கிறார். நற்கனிகளை தருமென காத்திருக்க காட்டுப்பழங்களை அது தந்தது ஏன்? சிந்தித்து பார்ப்போம். வெறுமனே கேட்பதற்கும் கும்பிடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் மட்டுமல்ல ஆண்டவருடைய வார்த்தைகள். வார்த்தைகளை கேட்டுவிட்டு அல்லது கேட்க மனமின்றி அவற்றை முடக்குவதல்ல. கடவுளுடைய வார்த்தைகள் ஆவியும் உயிருமாகும். யோவான் நற்செய்தி 6:63 சொல்லுகிறது, நான் கூறுகின்ற வார்த்தைகள் ஆவியும் உயிருமாகும். ஆவியும் உயிருமாய் இந்த வார்த்தைகளால், வார்த்தைகளில் நிறைந்திருக்கின்ற தூய ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு வழி நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய ஆவியானவருடைய செயல்பாடுகளை தடுக்கவில்லை, தடை செய்யவில்லை, அது நிறைவேறுவதற்கு வழி அமைக்கிறோம் என்று அர்த்தம். அப்படியா வழி அமைக்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் நடந்தேறும் போது நம்மை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். எனவேதான் கேட்கிறார், என் திராட்சை தோட்டத்திற்கு நான் செய்யாது விட்டது என்ன? நினைத்து பார்ப்போம். நமக்கு தனிப்பட்ட முறையிலும், குடும்பம் என்ற அமைப்பினுடையும், சமூகம் அல்லது பங்குத்தளம் என்ற அமைப்பினுடையும் கடவுள் நமக்கு என்ன செய்ய தவறி இருக்கிறார்? இவ்வளவு தூரம் அன்பும் மன்னிப்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் எங்கிருந்து கிடைக்கிறது? யார் தருவார்? தம்முடைய ஒரே மகனை கொடுக்கும் அளவிற்கு இந்த உலகத்தை நேசித்த கடவுள், துணையாளராக பரிசுத்த ஆவியையும் நமக்கு தந்திருக்கின்ற கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய செயல்பாடுகளுக்கு நாம் ஊறு விளைவிக்கக்கூடாது, தடை செய்யக்கூடாது, அவருக்கு வருத்தம் விளைவிக்க கூடாது என்பதை. நம்முடைய பெற்றோர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஒரு காலத்தில் நாங்கள் நீங்கள் நானும் நினைத்து பார்க்கணும், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புரியாது. அந்த காலத்தில் உணவு என்று சொல்லும் போது கூட ரொம்ப அறுசுவை உணவு என்று சொல்வது விழா நாட்களில் மட்டும்தான் கிடைக்கும். காலுக்கு செருப்பு இருக்காது, ஒரு துணி பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் என்ற நிலையெல்லாம் பிறகுதான் வந்தது, மாற்று துணி இருக்காது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வருந்தி உழைத்து பிள்ளைகளை வளரச் செய்த குடும்பங்கள் பெற்றோருடைய அந்த உழைப்பை, தியாகத்தை, அர்ப்பணத்தை, பாடுகளை மறந்து அவர்களை உதாசீனம் செய்யும் போது பெற்றோர் வருத்தப்படுவார்களா இல்லையா? நிறைவு தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் தனிமையாக விடவில்லை. தேவையான எல்லா ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வாழ்க்கை வசதிகளையும் கொடுத்திருக்கிறார். உழைத்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய தந்திருக்கிறார். ஏன் சோதனை வேதனைகளில் தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறார், இப்போதும் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு செவி சாய்க்கிறார். எப்போதுமே எதிர்மறையாக சிந்திக்க கூடாது, நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை நடப்பதெல்லாம் தெய்வ சித்தம் என ஏற்று கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையை, ஒரு திருப்தியான நிலையை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் வாழும்போது நிச்சயமாக நாம் கடவுளுடைய ஆவியானவருக்கு தடை ஏற்படுத்தவில்லை, அவருக்கு வருத்தம் விளைவிக்கவில்லை, மாறாக நாம் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பான இளையோரே, நம்முடைய உணர்வுகளாலோ எண்ணங்களாலோ ஆண்டவரை வருத்தப்படுத்தாமல், அவரை நோகச் செய்யாமல், அவருக்கு எதிராக செயல்படாமல், அவருடைய செயல்பாட்டுக்கு தடை ஏற்படுத்தாமல், எங்கும் எல்லா இடங்களிலும் எல்லாரிலும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய செயல்கள் எங்கு நடந்தேறி மக்கள் விடுதலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். இடைவிடாது ஜெபிப்போம், இறைவார்த்தைகளை தியானிப்போம், திருச்சபையின் பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம், திருப்பணிகளில் நம்மை ஆர்வமாக ஈடுபடுத்துவோம், திருப்பலி திருவருட்சாதனங்களில் பொருளுள்ள முறையில் பங்கு பெற்று நம்முடைய வாழ்க்கையை இன்னும் 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 புதுப்பித்துக் கொண்டே இருப்போம்.
ஒரு கணம் ஜெபிப்போமா? நல்ல தந்தையே, அன்புள்ள அப்பா, பரலோக பிதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தேவரீர் தலைவராக இருக்கிறேன். எங்களை வழி நடத்துவதற்கு எங்களுக்கு தேவரீர் கொடுத்த திருமுழுக்கு அனுபவத்தின் வழியாக பரிசுத்தாவியின் முத்திரையை கொடுத்திருக்கிறேன். அந்த பரிசுத்தாவியானவர் காட்டுகின்ற வழியிலேயே நிறையோடு வாழ எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு மனதிற்கு பிடிக்காத செயல்கள் அல்லது கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் வரும்போதெல்லாம் தூயாவியே துணையாக வாரும் என்று முழு மனதோடு தூயாவியினுடைய துணையை தேடுவதற்கும், கடவுளுடைய விருப்பம் எது என்று எனக்கு சொல்லி தாரும் என்று கேட்டு அறிந்து அது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ முடியவில்லையோ அதையே செயல்படுத்துவதற்கும், மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறார்களோ புரிந்து கொள்ளவில்லையோ அதை நான் பார்க்காமல் தெய்வ சித்தம் என்ன என்று தெளிந்து தேர்ந்து அதை அப்படியே நிறைவேற்றி கடவுளுடைய ஆவியானவரை மகிமைப்படுத்தி வாழ மகிழ்ச்சிப்படுத்தி வாழ அருள்தாரும். தேவாவியின் செயல்பாட்டை நாங்கள் எந்த நிலையிலும் தடை செய்யாமல், ஒருபோதும் தூய ஆவியானவருக்கு நாங்கள் வருத்தம் விளைவிக்காமல், துக்கம் விளைவிக்காமல், எப்போதும் தெய்வநாம மகிமைக்காக எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள எளிய உள்ளம் தாரும், தொடர்ந்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன், ஆமேன். கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து வாழ்கிறார், உன்னை சந்திக்க உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறார். கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து வாழ்கிறார், உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறார். இயேசுவின் இளமைக்குள் நம்மை புதைப்போ, வேர்கள் ஆழமாய் வளர்த்திடுவோ. உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறார். கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து வாழ்கிறார், உன்னை சந்திக்க நெருங்கி வயதாகும் உலகுக்கு இளமையாகுங்கள், தூய ஆவியின் வல்லமையில் தொண்டாற்றுங்கள். வயதாகும் உலகுக்கு இளமையாகுங்கள், தூய ஆவியின் வல்லமையில் தொண்டாற்றுங்கள். வன்முறைகள் வன்கொடுமைகள் ஒழிய திரள்வோ,
வாழ்கிறார், கிறிஸ்து வாழ்கிறார், உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறார். எதிர்காலத்திறவுகோல் நீங்கள் தானே, எதிர்காலத்தை கட்டி எழுப்ப முன்வாருங்கள். எதிர்காலத்திறவுகோல் நீங்கள் தானே, எதிர்காலத்தை கட்டி எழுப்ப முன்வாருங்கள். யதார்த்தத்தை மாடி மாடி போராடுவோம், நோய் கொடுகளை வாழ்கிறார், கிறிஸ்து வாழ்கிறார், உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறார். இயேசுவின் இளமைக்குள் நம்மை புதைப்போ, வேர்கள் ஆழமாய் வளர்த்திடுவோ. உன்னை சந்திக்க நெருங்கி வருகிறார்.